உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பனானா ஹல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பனானா ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 20 வாழைப்பழம், 1/2 கிலோ சர்க்கரை, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் முந்திரி, 1 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 200 ml நெய். வாழைப்பழ ஹல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தேன் வாழை எடுத்திருக்கோம். இந்த வாழைப்பழ ஹல்வா வந்துட்டு நம்ம நேந்திரம் பழத்துலையும் செய்யலாம், கதளி பழத்தில் செய்யலாம், இல்லை பூம்பழத்தில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம தேன் வாழையை வச்சு நம்ம இந்த வாழைப்பழ ஹல்வா வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ தேன் வாழை எப்பயுமே நல்லா கணிஞ்சிருக்கணும்னா தோலெல்லாம் கருத்திருந்தால் தான் பழம் வந்து கணிஞ்சிருக்கும். தோல் கலராக மஞ்சளாகவே இருந்ததுன்னா உள்ள காயாக இருக்கும். இப்போ நம்ம கணிஞ்ச பழம் எடுத்திருக்கோம். இந்த பழங்கள் எல்லாம் தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பழம் அரைக்கும்போது தண்ணி சேர்த்தக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதே கப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் போடணுங்கிற அவசியம் இல்லை, போடாமையே நம்ம வந்து அல்வா செய்யலாம். இருந்தாலும் அந்த ஒரு நல்ல அல்வாவோட லுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம வெறும் பழம் வச்சே நம்ம அல்வா செஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ நம்ம கரைச்ச இதை வந்துட்டு கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பழம் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். அல்வா
ரெடி ஆயிட்டு இருக்குது அதுங்கட்டி இந்த ப்ளேட் வந்து நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அடுத்து கடைசியா இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ட்ரேல மாட்டேன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அல்வாவை தட்டல ஊத்தி வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு அப்புறம் திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பனானா ஹல்வா அதாவது வாழைப்பழ ஹல்வா வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் வீட்டில் வந்து இதுவரைக்கும் அல்வா நான் செஞ்சதே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் நெய்யும் வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும் அது எப்படி செய்யுதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்